பறவைகளையும் விலங்குகளையும் காப்போம், காடுகள் வளர்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வழி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய மருத்துவங்களை காப்பாற்றுற செய்யப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு தலைப்பு, ஓசியில் ஏசி வேணுமா அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏசியா இன்றைக்கி என்னென்னா 30,000, 40,000, 50,000, 1,00,000, 2,00,000 இருக்குது. இருந்தாலும் அசால்ட்டாக ஓசியில் ஏசி தரேங்கிறாப்பிலே, அது எப்படி அது சாத்தியமா? ஏதும் இஎம்ஐ மாதிரி போட்டு கொடுப்பாரோ, இல்லை ஏதாவது பழைய ஏசி ஏதாவது ரிப்பேர் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லி கொடுப்பாரோ, அப்படி அந்த மாதிரி பல சிந்தனைகள் வரலாம். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அதெல்லாம் டெக்னாலஜி, இந்த மண்ணை கெடுக்கிற விஷயம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, புவி வெப்பமயமாகுது இல்லையா, இந்த குளோபலைசேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குளோபலைசேஷன் ஆனதுனால வந்த பிரச்சனை தான் இந்த ஏசியெல்லாம் கொண்டாந்து நம்ம ஊரில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஏசி யாருக்கு தேவை உண்மையிலேயே? அமெரிக்கா மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கும், அரபு நாடு மாதிரி சூடான நாடுகளுக்கும் தேவை. ஏசினா முதல்ல என்ன அர்த்தம்? ஏர் கண்டிஷனருங்கிறது வேறு, ஏர் கூலருங்கிறது வேறு இல்லைங்களா? இப்போ அமெரிக்காவுக்கு ஏர் கண்டிஷனர் தேவை, சவுதி அரேபியாவுக்கு ஏர் கண்டிஷனர் தேவை, நமக்கு என்ன எல்லாமே இருக்குது. நமக்கு இறைவன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா 4 கிளைமேட் இருக்குது நமக்கு, வெயில் காலம் இருக்குது, குளிர்காலம் இருக்குது, மழைக்காலம் இருக்குது, காற்றுக்காலம் இருக்குது. இப்படி இயற்கையாகவே பார்த்திங்கன்னா 4 தட்பவெப்பநிலை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை மீறி நமக்கு புரிதல் உள்ள என்ன பிரச்சனைனா, வெளிநாட்டுக்காரன் ஒன்று பண்ணானா அதை நம்ம அப்படியே பண்ணுறோம். இந்த புளியை பார்த்து பூனை சூடுபட்ட கதைன்றாங்களா, அந்த கதை தான் இது. அவன் வாங்கிட்டானா வாங்கிறது, அவன் மொசைக் போடுறானா நம்ம மொசைக் போட்டோம், அவன் டைல்ஸ் போட்டானா நம்ம டைல்ஸ் போட்டோம். அதுக்கு முன்னாடி கழிவுகள் வந்து மனிதர்கள் கழிவுகள் அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் அது சில ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க. 5,000 வருடத்துக்கு மடியே கழிவறை கட்டி வாழ்ந்த ஒரு தலைமுறை தான் நம்ம. இது கீழடியை நோண்டி பார்த்தவங்க கூட சொன்ன விஷயந்தான். அப்போது ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் டாய்லெட்னு வந்துது, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, உட்காந்து போக முடியல, முட்டி வலிக்குது. ஏன் காரணம் என்ன? வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் முட்டி வலி வரும். அப்போது அந்த உட்காந்து போகிற அந்த ஸ்டைல்லையே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மலைக்குழல் சரியாக வேலை செய்யாது. அதே கீழே உட்காந்து ஈஸ்டர்ன் டாய்லெட் அந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மலை சிக்கல் வராது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தவறுகளாக பண்ணி பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஏர் கண்டிஷனர் குளாரி வந்துட்டோம், நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அது. ஆனால் அடுத்தே வாங்குறானே நிறைய பேர் இன்றைக்கி வாங்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லோரும் வாங்கிட்டாங்க நானும் வாங்குறேன். அப்படி இருக்கக்கூடாது, அடுத்தவங்க செஞ்சது செய்யக்கூடாது. நமக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு தேவையா தேவையில்லையா அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ ஏர் கண்டிஷனர் வச்சுட்டு நீங்கள் உள்ளே தூங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான காற்றே கிடைக்காது. சரி, விண்டோ ஏசியாவது பரவாயில்ல, ஸ்ப்ளிட் ஏசிங்கிறது அதோட ஆபத்து. அப்போ ஸ்ப்ளிட் ஏசிலையும் சில டெக்னாலஜி இப்போ வந்திருக்குது, வெளியிலேருந்து காற்றை உள்ளே கொண்டு வர்றது. முன்னாடிலாம் உள்ளே இருக்க காற்றையே குளிர்ச்சி பண்ணும், வெளியிலேருந்து வர்றது. அந்த மாதிரி பண விரயமாகி நம்ம ஆரோக்கியத்தை எடுத்து இப்படி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஓசியில் ஏசி அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னாக்க, வெயில் காலங்களில் கூடுமானவரையும் வெளிப்புறங்களில் படுத்து தூங்குங்க. மாடியிலேயோ கொல்லப்புறங்கள்லையோ வாசல்லையோ இந்த மாதிரி எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ, அதாவது பாதுகாப்பு உறுதிப்படுத்திங்க. பெண்கள் இருக்க வீடு, பெண் குழந்தைகள் இருக்க வீடுகள்லாம் பாதுகாப்பு உறுதிப்படுத்திங்க. பூச்சி போட்டு இது வராமல் பார்த்துங்க. இன்னொன்று, நம்ம அதிகமாக படுத்துருந்தோம்னாலே அந்த ஸ்மெல்லுக்கே பூச்சி போட்டு வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கிராமப்புறங்களே சொன்னால் சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் மாடியெல்லாம் படுக்கிறோம், சந்தில் படுக்கிறோம், தேள் பூரா தேள் பூரா நம்மளை தேடிட்டு வந்தெல்லாம் கடிக்காது. அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே புழுக்கத்தில் படுக்கிறதுனால ஏசி வாங்குகிறாங்க அப்படி யோசிக்காதீங்க. ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்கள் கூடுமான வரையும் கொஞ்சம் மாடி பகுதிகள் இந்த மாதிரி நல்லா பாதுகாப்பான இடங்களில் கொசுவலை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி படுத்து பழகுங்க. இதை விட இறைவன் நமக்கு கொடுத்த இலவச ஏசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னென்னா, நம்ம ஏசியை பழகிட்டு நம்ம குழந்தைய விட்டு போனால் நாளைக்கு அவங்களுக்கு ஏசியெல்லாம் வாழ தெரியாமல் போயிடும். ஏசி பயன்படுத்துகிற எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிச்சயமாக வரும். வரலன்னா தான் சந்தேகப்படணும். யாராவது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, தோல் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் வீட்டில் ஏசி இருந்தால் நீங்கள் அதை சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அதை பயன்படுத்துகிறீங்க. இல்லை சார், வெயில் காலத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தக்கூடாது. இயற்கையாக வாழ கற்றுக்கணும், சுற்றிலும் மரங்கள் வச்சு பழகுங்க. சென்னை மாதிரி பெருநகரங்களில் கூட வேறு வழி இல்லை, சின்ன சின்ன கிராமங்களில் கூட வாங்கி வச்சுக்கிறாங்க. பெருமைக்கு பண்ணுறாங்க நிறைய பேர், பெருமைக்கு பண்ணுறதுலாம் நம்ம உடம்புக்கு தெரியாது. அதனால் இயற்கையாக வாழ கற்றுக்குவோம். இந்த வெயில் காலங்களில் பகல் நேரம் கூட மரங்கள் கீழே ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சா கொஞ்சம் இருந்து அதிகமாக அந்த இயற்கை காற்றை சுவாசிங்க. இரவு நேரங்கள் வெளியில் படுங்க, மழைகளை பெய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்துடுங்க. இப்போ நான்லாம் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன காரணம்னா, இந்த மாதிரி வெயில் காலங்களில் பெரும்பாலும் நான் வெளியில் தான் படுத்திருப்பேன் இரவு நேரங்களில். அப்போது காரணம் என்னென்னா, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம அப்படி தான் நம்ம காப்பாற்றி ஆகணும். அப்போ ஏதோ புதுசாக திருமணம் பண்ண தம்பதிகள் வேணால் வெளில வர முடியாது, மற்றபடி மற்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை?
வாய்ப்பு கிடைக்கும் போது இல்லை குறைஞ்ச வச்சு ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்துருப்பா வெளில வரலாமே, மற்ற நாட்களில் உள்ளே இருந்தால் கூட வெளில வரலாமே, சுத்தமாக வெளியிலே வரதில்லை. திருடம் வந்துடும், அவன் வந்துடும், நாய் வந்துடும், பாம்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனால் இதை விட பிரச்சனை நோய்கள் வந்துடும், நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிறாங்க? அப்போது அந்த புரிதல் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் இது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குற காலத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.